அனைவருக்கும் வணக்கம். பணத்தடை நீங்கி பணமழை பொழிய நீங்கள் உங்கள் வீட்டில் விளக்கேற்றும் எண்ணெயில் இதை மட்டும் போட்டு தீபம் ஏற்றினால் போதும், மகாலட்சுமி உங்கள் வீட்டிலே நிரந்தரமாக தங்கிவிடுவாள். நம் வீட்டில் பொதுவாக குலதெய்வம் இஷ்ட தெய்வங்கள் வாசம் செய்ய வெள்ளிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபம் ஏற்றுவது சிறந்த பலன்களை கொடுக்கும். அப்படி ஏற்றப்படும் தீப எண்ணெயில் இந்த ஒரு பொருளை போட்டு வைத்தால் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் வரும். வீடு முழுவதும் கோவிலில் இருக்கின்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தும். நாம் வேண்டிய வேண்டுதல்கள் அப்படியே பலிக்க செய்யும் என்பது நம்பிக்கை. அது என்ன பொருள் என்பதை இப்பொழுது பார்ப்போம். அதற்கு முன்னாடி இது போன்ற பல ஆன்மீக தகவல்களுக்கு கவி கருப்பையா யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சாதாரணமாக நம் வீட்டில் பயன்படுத்தப்படும் கற்பூரத்தை எல்லோருக்கும் தெரியும். ஆனால் சுத்தமான பச்சை கற்பூரம் தெய்வீக மூலிகை பொருளாக கருதப்படுகிறது. இருப்பினும் இதில் இருக்கும் ரசாயனம் கருங்கலை கூட வெடிக்க செய்யும் ஆற்றல் படைத்தது. ஆனால் திருப்பதி ஏழுமலையான் திருவுருவச் சிலையில் வருடம் முழுவதும் பச்சை கற்பூரத்தை வைத்தாலும் அந்த சிலைக்கு எதுவுமே ஆவதில்லை. நாராயணனுக்கு விருப்பமான பச்சை கற்பூரம் எந்த வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டில் பணவரவு சரளமாக இருக்கும் என்பது ஐதீகம். பூஜை பொருட்கள் மற்றும் நாட்டு மருந்து கடைகளில் 30 ரூபாய் முதல் கிடைக்கக்கூடிய இந்த பச்சை கற்பூரத்தை சிறிதளவு நுணுக்கி பவுடராக மாற்றி கொள்ளுங்கள். இந்த பவுடரை நீங்கள் விளக்கு ஏற்ற பயன்படுத்தப்படும் நல்லெண்ணெயுடன் சேர்த்து கலந்து வைத்துக் கொள்ளுங்கள். எண்ணெயில் கரைந்த பச்சை கற்பூரம் நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். இந்த எண்ணெயை கொண்டு வெள்ளிக்கிழமை தோறும் தீபம் ஏற்றி வந்தால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். உங்களுடைய குலதெய்வ அருள் உங்களுக்கு கிடைக்கும். திருப்பதியில் வாசம் செய்யும் ஏழுமலையானுக்கு இருக்கும் அற்புத சக்திகளில் பச்சை கற்பூரத்திற்கு நிச்சயம் ஒரு பங்கு உண்டு என்று சொன்னால் அது மிகையாகாது. நாம் நம் வீட்டில் மட்டுமல்லாமல் தொழில் செய்யும் இடங்களிலும் வியாபார ஸ்தலங்களிலும் நீங்கள் விளக்கு ஏற்றும் பொழுது இந்த எண்ணெயை கொண்டு தீபம் ஏற்றலாம். இந்த எண்ணெயில் தீபம் ஏற்றும் பொழுது அதனுடைய அதிர்வலைகள் அந்த இடம் முழுவதும் பரவிவிடும். இதனால் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை உயரும். தொழில் செய்பவர்களுக்கு தொழில் விருத்தி அடையும். பணம் கையில் சரளமாக புரளும். மனதில் இருக்கும் தீய எண்ணங்களை நீக்கி நல்ல வழியில் திசை திரும்பி செயல்கூடிய ஆற்றல் கொடுக்கும். ஒருமுறை நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். நீங்களும் நல்ல பலன் அடைவீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கவி கருப்பையா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.